நடிகை ஸ்ருதி ஹாசன் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுடைய வாரிசுன்ற அடையாளத்தோட சினிமாவில் அறிமுகமானாலும் தன்னோட திறமையால் ஒரு முன்னணி கதாநாயகி இடத்த பிடிச்சாங்க. தன்னோட தந்தையை போலவே சுதந்திரமாக செயல்படுற குணம் கொண்ட ஸ்ருதி ஹாசன் மும்பையை சேர்ந்த சாந்தனு ஹசாரிகான்றவர் கூட கடந்த பல வருஷமாக மும்பையில் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தங்களோட காதல் பற்றி எந்த இடத்துலையுமே மறைக்காத ஸ்ருதி ஹாசன் பொது இடங்களுக்கு காதலன் கூட வர்றது, நெருக்கமாக இருக்க புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் பகிர்றதுன்னு வெளிப்படையாகவே இருந்தாங்க. இந்நிலையில் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட காதல் பிரேக்கப் ஆகி இருக்குன்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னோட காதலன் கூட இருந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே ஸ்ருதி ஹாசன் நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, வழக்கமாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்கள் கூட உரையாடுற பழக்கம் கொண்ட ஸ்ருதி ஹாசன் கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை. மேலும் கடந்த மாதம் மும்பையை சேர்ந்த இணையதளம் ஒன்று ஸ்ருதி ஹாசனும் சாந்தனுவும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தியை வெளியிட்டப்ப, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அப்படி செஞ்சுருந்தால் அதை நான் ஏன் மறைக்கணும், அதனால் என்னை பற்றி தெரியாத மக்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு பதிலளிச்சிருந்தாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களோட பல வருட காதல் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது.